சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. ரொம்பவே சூப்பரான குட் நியூஸ்னு கூட சொல்லலாம். அதாவது 50, 60, 70 வயது மேற்பட்டவர்களுக்கு வீடு வீடாக பொருட்கள் இலவசம் சொல்லியும், அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக ரேஷன் கடையை மைக்ரோ மினி ஏடிஎம்மாக மாற்ற போடுறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த இரண்டு தகவலும் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு முதல் முக்கிய அறிவிப்பாக, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடை வாயிலாக இலவசமாக சரி மலிவு விலையிலும் அரிசி, சர்க்கரை, கோதுமை இப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான சலுகைகள்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு டைம் தீபாவளி பொங்கல் வந்துச்சுன்னா அமௌண்ட்டு இந்த மாதிரியான சலுகைகளும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த நிலையில் ரேஷன் கடைகளை மைக்ரோ மினி ஏடிஎம்மாக மாற்ற போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது நம்ம ஓய்வூதியதாரர்கள் போயிட்டு பென்ஷன்ன்றது வாங்குவோம், அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான நம்ம அமௌண்ட்டுங்கிறது கவர்மெண்ட் மூலமாக வாங்கிட்டுருக்கோம். இந்த அமௌண்ட்லாம் எடுக்கிறதுக்கு ஒன்று பேங்க்குக்கு போவீங்க, அப்படி இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தான் நீங்கள் லைனில் க்யூவில் நின்று வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மைக்ரோ மினி ஏடிஎம் அப்படின்ற இதை வந்து செயல்படுத்துகிறது மூலமா ரேஷன் கடையில ஒருத்தர் ஆதார் அட்டைக்குன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த மைக்ரோ மினி ஏடிஎம் அப்படின்றத ரேஷன் கடைகளில் கொண்டு வரதா இருக்கு. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மலைவாழ் மக்கள் இருப்பாங்க, ஒரு சிலரால் போயிட்டு பேங்க்குக்கு போய் அடிக்கடி அலைய முடியாது அப்படின்றதுனால இது மூலமா பணத்தை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது மலைவாழ் மக்களுக்கு அண்ட் ஓய்வு ஊதியம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்பவே வந்து சூப்பரான அறிவிப்புன்னு தான் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக 50, 60, 70 வயது மேற்பட்டவர்களுக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேரால 50 வயது மேற்பட்டவர்களுக்கு ரேஷன் கடையில் போய் க்யூவில் நின்று வாங்குறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான செயல், ரொம்ப நேரம் நிற்க முடியாது முதியோரால். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அங்கீகார சான்று அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதாவது இந்த அங்கீகார சான்று நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே வந்து பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து விநியோகம் செஞ்சுருவாங்க. நீங்கள் வீட்டில் இருந்தே ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக ரேஷன் கடைக்கு போகிறீங்க அப்படின்னாலும் டைரெக்டாக அந்த அங்கீகார சான்றை வச்சு உள்ளேயே போயிட்டு வாங்கிக்கலாம். க்யூவில் நிற்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதை எப்படி நாம் வந்து பெறுறது அப்படின்னா முதியோர்கள் மாதம் மாதமே மக்கள் குறைதீர் முகாம் அனைத்து மாவட்டங்களிலுமே நடைபெறும். அது எங்க நடக்குது அப்படின்னு போய் செக் பண்ணிட்டு ஸோ அங்க போய் அங்கீகார சான்று டைரக்டாவே வாங்கிக்கலாம். அப்படி இல்லை உங்களால முடியாதுன்னா ரேஷன் கடை ஊழியர்கிட்ட என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேட்டு அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த அங்கீகார சான்றுன்றது உங்களுக்கு வந்துடும். அது மூலமா வீட்டில இருந்தே நீங்க பொருட்களை ஈஸியாக வந்து வாங்கிக்க முடியும். கண்டிப்பாக இந்த ரெண்டு தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.